நமக்கு பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க அவங்களோட நம்ம ரெண்டு முன்னாடி இருக்கோன்றது நினைச்சு பெரும் போயிட்டே இருக்கா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரிக்கோரன் சேனல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல மலையாள தொழிலான மஞ்சுமே பாய்ஸ் திரைப்படத்தோட திரைம்ஸ் தான் அந்த வெளியில் போக போகிறோம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு அட்வெஞ்சர் த்ரில்லர் மூவி பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து இது இந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேரளாவில் ஒரு டீம் வயசு பசங்க ஒரு டீம் வந்து வயசு பசங்க இல்லை ஒரு ஆஃப்டர் மேஜுக்கு அப்புறம் சேர்ந்த டீம்ஸ் வந்து பசங்களாக சேர்ந்து கொடைக்கானல் போகிறாங்க அந்த கொடைக்கானலில் போகும்போது அவங்களுடைய த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து டேரக்டர் வந்து நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி சூப்பராக கொண்டு வந்திருக்காரு அப்படி என்ன கொண்டு வந்திருக்காரு அது வெறும் உருவாக இருக்கா இல்லையா இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொத்த மொதல் வந்தீங்கன்னா மறக்காம கீழே கிடைக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒன்றே ஸ்டோரி ஒரு கும்பலாக சேர்ந்து பசங்களாக வந்து வாலிபு பசங்களாக வந்து சேர்ந்து கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க இது பார்க்கும்போது நம்ம காலேஜ் லைஃப் வந்து என்டெரிமாக வந்து இன்க்ளூடிங் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும் மேபி எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு யாரும் அப்படினு சொன்னால் மறுத்த நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கொடைக்கானல் டூர் போகும்போது அந்த பசங்க வந்து எந்தெந்த விதத்தில் பஞ்சாயத்தை அனுபவிச்சாங்க அந்த பஞ்சாயத்தில் இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு தூரம் வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயத்தில் வந்து ஈடுபடுவார் அந்த ஈடுபட்ட மனுஷனை வந்து காப்பாற்றினாங்கன்னா இல்லையா அப்படின்றத ஒரு ஒன்லே ஸ்டோரியில் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு நம்ம டேரக்டர் சிலம்பர நாட் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு இந்த படத்தில் வந்து மெயின் ரோல் வந்து ஸ்கிரீன் ப்ளே எடுத்துக்கிட்ட கதை கிளம்ப வந்து புதுசாக இருக்குது பொது பழைய கதை தான் அதை வந்து இன்னொரு ஒரு மாண்டிலேஷல்லாம் வந்து எடிட் பண்ணி சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காரு சீனில் அதுக்காகவே ப்ளஸ் ஹெஸ்பெயாக சொல்லலாம் ரெண்டாவது வந்து சினிமா கட்டப்பி சையர் அவருடைய சினிமா கட்டிட்டபி மெயினாக வந்து கொடைக்கான சைடு காட்டணும் வந்து மெயினான ஏரியா அப்போ ரெண்டாவது ஒரு பாறைக்கு நடுவில் தான் காட்டணும் முக்காவசி சீன்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஆப்புக்கு அப்புறம் வந்து அதனால் வந்து அவருடைய தன்னுடைய உழைப்பை ஃபுல்லாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க சிஜி ஒர்க்கு அந்தந்த பண்ணாலுமே செட் ஒர்க்கும் ஆர்ட் டேட்டும் வந்து சூப்பராக கிடைப்பாங்க அந்த கடைசி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றுக்காரு இவர் வந்து உயிரிழச்சி உள்ளது குழிக்குள்ளே இறங்குவார் அந்த காட்சிகளில் வந்து கூஸ் பம்சாக கேட்டில் வந்து செம்மையாகிடுச்சு வயதவே வந்து இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில் கிடையாது மலையாளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழ் அடியில் வந்து ஜென்ரலாலேஜ் வந்து ஓரளவு ரீச் ஆயிருக்கு இந்த படம் இந்த படம் எனக்கு அதனால தான் போய் பார்த்தேன் இந்த படத்தில் நடிச்சவங்க அவங்க கிட்ட ஒரு எட்டு ஆறு பசங்க சேர்ந்து தான் கொடைக்காலம் போகிறாங்க அந்த கொடைக்கானல் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க பழனி வழியாக போயிட்டு ஏன்னா உங்கள் கேரளாவிலேருந்து கொச்சினிலேருந்து கிளம்புற டீம் வந்து பழனி போயிட்டு சாமிய பகமே ஒரு புட்டாக விட்டுட்டு அப்படியே தான் கேங்காக ஊதி கொடைக்காலத்து போகிறாங்க கொடைக்காலம் போகும்போது நம்ம கமலஹாசன் எவன்கிரின் குலா அந்த பாடல்கள் கட்சியில் வாங்கிட்டு சும்மா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க கிளம்பி இடத்துல நாலு பேர் அஞ்சு பேர் சுமார் இருக்காமல் ஒருத்தர் உரு குலா கீழே போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி போக இன்னொருத்தர் வந்து கீழே குழிக்குள்ளே உள்ள கோழிக்குள்ளே விழுந்தவரை காப்பாற்ற பண்ணும்போது அந்த குழிக்குள்ளே வந்தவங்க ஆகா ஊகான்னு கிளம்பி விட அந்த குழிக்குள்ளே விழுந்தவங்க பிரைம் மினிஸ்டர் அவருடைய மருமகனே உளுந்துருக்காது அவருடைய எலும்பு கூட கண்டுபிடிச்ச முடியலை அப்படின்னு சொல்லி கதும் போது இந்த குழிக்கில் விழுந்தவங்க காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இது இன்டர்வோல முடிக்கிற நம்ம டேரக்ட்ரு அது வரையும் இன்டர்வோல் வரையும் சீனம்மா பரபரப்பாக கொண்டு போயிருக்காரு டேரக்ட்ரு அதுக்கவே அட்ஸ் ஆஃப் போய் படத்தை பார்க்கலாம்ப்பா இன்டர்வோலுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அவரை காப்பாற்றினாலதான் இல்லையா தான் வந்து இறுதிக்கிட்ட விறுவிறுப்பான காட்சிகளை வந்து கரைக்கெல்லாம் கொண்டு இருக்காரு இந்த படத்தை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நோ ரொமான்டிக் சிங்ஸ் ரொமெண்டிக் சாங்ஸ் லவ் இந்த மாதிரி காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டி வைப்பு அந்த மாதிரி தான் பசங்களாக என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்சிகள் வரக்கும் போல் நம்ம டீம் மென்ட்ஸில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு ஹார்டான டைப்பு ஒருத்தர் என்ஜாய் பண்ணிட்டு மென்டலாக தீட்ட டைப் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த படத்தை போகும்போது என்னுடைய கேங்கில் இருக்க ரெண்டு மூணு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு யாரெல்லாம் யாபம் வந்துச்சு இந்த தான் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் கை ஃபைனலாக வந்து அவங்க கடைசியாக அந்த நண்பரை காப்பாற்றினா இல்லையான்றத மிச்சக்கறையை வந்து நம்ம டேரக்டரை வந்து சூப்பராக ஸ்கிரீனில் பண்ண முடியுங்க கடைசியாக நேரத்தில் அந்த பையனை காப்பாற்றவும் செஞ்சுருப்பாங்க இந்த படம் வந்து தமிழில் வந்து டப்புடு பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது ஆனால் இன்னும் மலையத்தில் பார்க்கும்போதே நம்மளுக்கு மலையாளம் ஓரளவுக்கு புரிஞ்சு ஏன்னா அதில் ரெண்டு மூணு தமிழ் ஆர்ட்டிஸ்டெலாம் வச்சிருப்பாங்க நம்ம கைது பட்டில் வந்து நெப்போலியன் சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேரக்டரெலாம் வந்து ரெண்டு மூணு சீன்ஸில் வந்து ஆக்டர்ஸ்லாம் வந்து தமிழ் டேரெண்டாக ஆர்டிஸ்ட்டே இருக்காங்க இந்த படம் பைத்தபே வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் இப்போ ஒரு விறுவிறுப்பான கட்சியில் வந்து கொண்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் நம்ம டேரக்டருக்காகவே ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு இந்த படத்தை போய் பார்க்கலாம் மஞ்சு பாய்ஸ் மஞ்சுமே பாய்ஸ் வந்து இந்த படம் வந்து பார்க்காமல் இல்லையா இருக்காங்க கடைசி கிளேமர்ஸில் வந்து யாராக காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி பேட்டி எடுப்பாங்க வழக்கம் போல் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணீர் விட்டு கத வேண்டாம் நான் ஒரு கூட படித்த ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் காப்பாற்றுறேன் காப்பாற்றிட்டு இருந்ததுக்கப்புறம் எதுக்கு எப்படி காப்பாற்றுச்சிங்க அனுபவிச்சிங்க அப்படின்றது மாதிரி ஒரு பேட்டியாளர் இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இது இப்படி மாதிரி இருக்கும் எனக்கு இங்கிலேயே படத்தில் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கோவிலுக்கு அந்த குழிக்குழுந்து பையனை எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு சாங் போடுவாங்க போகிறது அதெல்லாம் சரியான சங் உதாரண சங் இது மனித உலக கொள்ளும் இது மனித காலத்தில் அதையும் கரண்டி புனிதமானது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இடையில் இருக்க ஒரு நட்பு இருக்க ஒரு காதல் இருக்குது அப்படின்றத வந்து சூப்பராக வந்து நம்ம டேரெக்ட் வந்து அந்த சாங் போட்டு வேறு லெவலில் ஊஸ் பண்ண வழக்கம் போல் சுற்றுலாத்தலங்களில் பார்த்து போகும்போது பார்த்து போங்க அப்படின்றத ஒரு படத்தில் வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து வச்சு நம்ம டைரக்ட் வந்து செவிலியாக அறிஞ்சிருக்காரு ஒரு இடத்துக்கு வந்து போகணும்னா ஒரு தடை செய்யப்பட்டு இருந்தாலும் தடை செய்ய இடத்துல நின்றுணும் அப்படின்றத வந்து ஒரு டேரெக்ட் வந்து ஒரு கதையை வந்து ரெண்டு மணி நேரம் அழகாக ஸ்க்ரீனில் போட்டு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்து எந்த மர கமெண்ட் கமான்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ மச்சா அந்த மாதிரி நம்ம ஒரு கேங்க் இருக்குது இந்த மாதிரி ஒரு கேங்குக்கு ஒரு படம் வந்திருக்கு அதுக்கு ஒரு ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரிவ்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு மூவி ரிவியூல சந்திக்கிறவரை உங்களு விடைபெறும் உங்கள்ல இருக்கிறதும்